ஹாய் கைஸ், நந்தன் உங்களுக்கே வெல்கம் டு கே ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிடெக்டிவ் ஸ்டோரியோட ரெண்டாவது பாகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்த அந்த கொலைகளோட கேஸ் ஃபைலை வச்சு நான் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. நான் நிறைய தேடி பார்த்தேன், எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரியல. அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாகி நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையிலேயே இன்னொரு கொலை நடந்தது. எங்களால் இது நம்பவே முடியல. இது ஒரே பேட்டர்னில் இருந்தது. அங்கே அந்த ஷூ பிரிண்ட் மட்டும்தான் இருந்தது. இந்த மூணு கொலைகளையும் ஷூ பிரிண்ட்டை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. பிளாஸ்டர் காஸ்ட், அது ஒருத்தவங்களோட காலச்சை வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மூணு கொலைகள்லேயும் கிடச்ச அந்த ஷூ பிரிண்ட்டை வச்சு நாங்கள் பிளாஸ்டர் காஸ்ட் பண்ணோம். அந்த ஷூ பிரிண்ட்டை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். மூணு கொலைகளும் இரவு நேரங்களில் நடந்திருக்கு. எனக்கு இன்னும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் நான் கொஞ்ச நேரம் தனியாக நடந்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது இந்த கொலையை பண்ணது யாருன்னு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் என்னோடய கோ ஆஃபீஸர்ஸ்கிட்ட இந்த உண்மையை சொல்ல போகிறேன். இந்த கொலையை பண்ணது நான் தான். எப்பையும் என்னோடய சேஃப்டிக்காக என்னோடய பில்லோ கடியில் ஒரு கன் வச்சுருப்பேன். அந்த மூணு கொலைகளும் நடந்த அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்பொழுது என்னோடய கன்னில் புல்லட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. நான் ஏதோ சாதாரணமாக விட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது பீச்சில் நடந்த கொலையும் அதை நான் தான் பண்ணேன். அடுத்ததாக நடந்த பார்க்கில் நடந்த கொலையும் நான் தான் பண்ணேன். இப்போ மூணாவதாக இன்றைக்கி நடந்த கொலையும் நான் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. அதில் சுற்று போனோன்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. மூணு கொலைகள்லேயும் கிடைச்ச அந்த ஷூ பிரிண்ட் என்னோடது தான். அதை வச்சு பார்க்கும்போது நான் தான் அந்த கொலையாளின்னு எனக்கு தோணுது. இதை என்னோடய நண்பர்கிட்ட சொன்னப்போ கூட என்னை நம்பலை. என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு டிடெக்டிவ்னால நான் சொன்ன இந்த தியரியை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னை ஒரு செல்லில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி நைட்டு நடக்குதா அப்படின்னு செக் பண்ணாங்க. அது உண்மையிலேயுமே நான் நைட்டு தூக்கத்தில் எந்திரிச்சு சுட ஆரம்பித்தேன். இதை பார்த்தவங்க என்னை கோர்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நான் மூணு பேரை கொலை செஞ்சதுக்காக எனக்கு தண்டனையாக சாகும் வரை ஒரு தனியான வீட்டில், அதுவும் காட்டுப்பகுதியில் என்னை அடைக்க சொன்னாங்க. என்னால் எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஒரு தனியான வீட்டில் அடைச்சாங்க. நான் இந்த மூணு கொலைகளையும் என்னோட சுயநினைவோடு பண்ணலை. அதனால தான் எனக்கு இந்த தண்டனை.